ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிவல் ரெஸ்டாரண்ட்டோட ராஜபோகம் விருந்தை பற்றி தான். நிறைய பேருக்கு இந்த ராஜபோகம் விருந்தை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கண்டிப்பாக போய் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி என்ன இருக்குது இந்த ராஜபோகம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 24 ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுவாங்க, அதுதாங்க இதில் ஸ்பெஷல். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னா, பல்லாவரம் டு துறைப்பாக்கம் ரோட்டில் இருக்குது. நைட்டு டின்னருக்கும் வந்து நம்மளுக்கு வந்து ராஜபோகம் உண்டு, பட் மெனுவில் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், மற்றபடி அதே 24 ஐட்டம்ஸ் தான். பாருங்கள், இதுதான் அந்த ரெஸ்டாரண்ட்டு. அப்படி இந்த ராஜபோகமில் என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க, முதல்ல போனோடனே பார்த்தீங்கன்னா தலைவாழை இலை போட்டாங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட்டோட தான் ஆரம்பித்தாங்க. சாரி, ஸ்வீட்டுக்கு வந்து பொங்கல் வச்சாங்க, நான் அதை கவர் பண்ண மறந்துட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைத்தா இருக்குது, அடுத்து ப்ரான் வச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி கிரேவி. இது ஆப்போசிட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காங்க. அடுத்து பரோட்டா வச்சாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்லாம். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 599, உண்மையாகவே ரொம்ப ஒர்த்தானது தான், தாராளமாக கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் கோழி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வைக்கிறாங்க. பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி, பட் பீஸ் இருக்காது, பிளைன் பிரியாணி தான். அங்கே சைடில் வச்சது பார்த்தீங்கன்னா மட்டன். அடுத்ததாக பரோட்டாக்கு குருமா ஊற்றுறாங்க, மட்டன் குருமாங்க, சூப்பராக இருந்துச்சு, சான்ஸே இல்லை. நம்ம நார்மலாக ஒரு பிரியாணி சைட் டிஷ் வாங்கினாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா பில் வந்துடும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா எல்லா ஃபுட்டும் டேஸ்ட் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ரான், ப்ராய்லர் கோழி, நாட்டுக்கோழி, இது வந்து மட்டன், அப்புறம் பொங்கல், சக்கரை பொங்கல், பிரியாணி, பரோட்டா, பரோட்டாக்கு வந்து மட்டன் குருமா. எல்லாமே சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பளம் வச்சாங்க. நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் ரைஸ் கொடுப்பாங்க. ஒயிட் ரைஸ் கூட பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ் குழம்போடு நம்மளுக்கு கொடுப்பாங்க, அதுவும் அன்லிமிட்டட் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீர்மோர் வச்சாங்க. நீர்மோரில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அடுத்து பாயில்டு எக், இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை, இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து காடை ஃப்ரை. அடுத்து சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூடாக ஃபிஷ் ஃப்ரை கொண்டு வந்தாங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சைஸ், எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள், என்னோட உள்ளங்கையோடு இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் இப்போ இங்கே ட்ரை பண்ணுறோம். கடைசியாக நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இளநீர் பாயாசம், ஐஸ்கிரீம், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், தேன் மிட்டாய், இது வந்து கமரக்கட்டு, அப்புறம் வந்து தேங்காய் மிட்டாய், அப்புறம் வந்து பீடா, இதோடு நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணி முடிக்கிறாங்க. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் பாயாசம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ஐட்டம் கூட சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கார்னிவல் ரெஸ்டாரண்ட் போய் ஒரு தடவையாவது இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.